வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன். நான் உங்கள் சப்ரி, இது எஸ்எம் கைட் சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடை சுற்றுலா தலங்கள் பற்றி தான். ஆமாங்க, முதுமலை ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சரணாலயம். அதாவது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் இங்கே தான் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா, யானைகளுடைய உறைவிடம், வாழ்விடம் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யானை சவாரி, சின்ன சின்ன அந்த அருவிகள், அதெல்லாம் நிறையவே இங்கே இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீலகிரி மாவட்டம், அதாவது பந்திப்பூர், வயநாடு, நீலகிரி, அதாவது முதுமலை, இந்த காடுகள் எல்லாமே சேர்ந்துருக்கும். யானைகளுக்கான தெப்பக்காடு யானைகள் முகாம் இங்கே தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் யானை ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்குறதுக்கு யானைகள் ரொம்ப குசியோடு வரும் இல்லையா. அந்த பகுதி வந்து முதுமலை காட்டில் தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டோடைய வனத்துறை சப்போர்ட்டில் இயங்கிகிட்ருக்கு. சுற்றி சுற்றி இயற்கையான வன விலங்குகள், யானைகள், மான் கூட்டங்கள், சிங்கம், புலி, கரடின்னு ஏகப்பட்டது இருக்கும். இதோட ஸ்பெஷல், முதுமலை காட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பமண்டல ஈர காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரமாக இருக்கும் அந்த காடுகளை, இலையுதிர் காடுகளில். இது வெப்பமண்டல இலையுதிர் உலர் காடுகள், கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கே பாலைவனை மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது வெப்பமண்டல இலையுதிர் புதர் காடுகள், அதாவது புதர், சின்ன சின்ன புதர் மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக, சினிமாவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அங்காலா. அங்காலா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோபால்சாமி கோயில். நீங்கள் முதுமலை காட்டோட அப்படி உள்ளே வந்து வெளியே போகும்போது இந்த பகுதியை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள். இப்போ இது நான் தான் அதாவது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டத்தில் எடுத்துக்கூடிய ஃபோட்டோ சரிங்களா. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து யானை சவாரி. முதுமலை காடுகளில் யானை சவாரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலு. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஆனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதை நீங்கள் அடித்து பேசி ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது மசினக்குடி. மசினக்குடிங்கிறது விலங்குகள் நடமாடம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் முதுமலை காட்டிலேருந்து போகக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேணும், வனத்துறையோட அனுமதியும் வேணும். ஏன்னா விலங்குகள் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம காண கிடைக்காத விலங்குகள்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரிய அடர்ந்த காடு இது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நடந்து போகிறதுக்கே அவ்வளோ சுவாரஸ்யமாக, அவ்வளோ அழகான ஒரு பகுதி. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஜீப்லேயும் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் டோன்ட் வரி, எப்படி போகணும், யாரை வச்சு போகணும் அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அங்கே நிறைய கைடு இருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது ஊட்டி. ஊட்டி நான் சொல்லி தான் நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பசங்களுக்கு கூட வந்து ஊட்டியை பற்றிய விஷயங்கள் தெரியும், நல்லா தெளிவாகவே தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஜில்லுன்னு, ரொம்ப அழகாக மலை ரயிலில் உட்காந்துக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போது. இந்த கோடை, அதாவது இந்த சம்மரை சூப்பராக நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஊட்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இடம் தான். அதை நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த இடம் அப்படின்னு வரும்போது ஊட்டியை வந்து நம்ம மறக்க முடியாது இல்லையா. அதனால் உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இது அதான் அந்த படகு சவாரி. அடுத்து வந்து இது வந்து கோத்தகிரி. கோத்தகிரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது ஊட்டியும் கோத்தகிரி எல்லாம் பக்கம் பக்கம் தான். சினிமாவில் நீங்கள் நிறைய சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோத்தகிரி பற்றி. இந்த உருளைக்கிழங்கு, காய்கறிகள் எல்லாம் நிறையாவே இங்கே விளையக்கூடிய ஒரு இடம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கை நமக்கு தெரிந்த மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கணும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் ஒரு பைக்கில் போனீங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள், நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன், அதாவது முதுமலை, அங்காலா, மசினக்குடி, ஊட்டி அண்ட் கோத்தகிரி, இதெல்லாம் சூப்பராக சுற்றி பார்க்கலாம். காசு அப்படிங்கிறது வந்து அங்கே போனால் தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வந்து நான் காசை வந்து எப்போயுமே மென்ஷன் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் எப்போ வேணாலும் மாறலாம், அதனால் நான் காசை மென்ஷன் பண்ணலை. நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுட்டு நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அனைத்து தகவல்களுமே ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இந்த சம்மரை சூப்பராக என்ஜாய்மெண்ட்டோட குடும்பத்தோட கொண்டாடுங்க. ஓகே, நான் உங்கள் சப்ரி, இது எஸ்எம் கைட் சேனல். நீங்கள் மறக்காமல் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நீங்கள் எப்பயுமே